அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 85 கிராம் தங்கம் இருந்தால் ஒரு வருஷம் கழிந்த பிறகு ஜகாத் கொடுப்பது கடமை. எவ்வளோ கொடுக்கணும்? 2.5%. இப்போ உதாரணத்திற்கு 85 கிராம் கோல்டு வாங்கிறதுக்கு 400,000 ஆகுது அப்படின்னு சொன்னால், அநேகம் அதை விட கொஞ்சம் அதிகமாக கூட ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இருக்கிற ரேட் படி. ஆனால் 400,000 அப்படின்ட்டு வச்சுக்கிட்டாலே 400,000 இருந்தால் ஜகாத் கடமை ஆகும். அதில் 2.5% கொடுக்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? 100,000 2,000 ரூபாய், 2,500. ஸோ அப்படி வந்து 400,000 யார்கிட்ட இருக்கும் அவங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்து ஜகாத்தாக கொடுக்கணும். இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி என்னது? இப்போ இந்த லாக்டவுன் காலத்தில் நாங்களே வந்து ரொம்ப அவதிப்பட்டுருக்கோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நிலையிலையும் நாங்கள் வந்து ஜகாத் கொடுத்தாகணுமா அப்படின்னு கேட்டால், ஆமாம் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்கக்கிட்ட 85 கிராம் கோல்டு அளவுக்கு காசு இருக்குது, இல்லை 85 கிராம் கோல்டு இருக்குது உங்கள் கையில் இல்லையா? ஸோ இப்படி இருக்க நீங்கள் வந்து என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் கொடுத்துட்டு நான் கஷ்டத்தில் இருப்பேனே, இப்போ லாக்டவுனில் ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு அந்த ரீசன் இல்லை சொல்ல போனால். ஏன்னு சொன்னால், 85 கிராம் தங்கம் உங்கள் கையில் இருக்குது, அல்லது 85 கிராம் தங்கத்துக்கு ஈக்குவலான காசு உங்கள் கையில் இருக்குது. ஸோ அவ்வளோ காசு 400,000 ரூபாய் அல்லது 85 கிராம் கோல்டு கையில் வச்சுக்கிட்டு என்கிட்ட இல்லை, நான் கொடுத்துட்டா நானே கஷ்டத்தில் வந்துடுவேனே அப்படின்ட்டு சொல்கிற ரீசன் வந்து சரியான ரீசன் கிடையாது, வேலிட் ரீசன் கிடையாது. ஏன்னா அதிலிருந்து 2.5% தான் அல்லாஹ் வந்து கொடுக்க சொல்லியிருக்கானே தவிர, பாதி எடுத்து கொடுத்துருங்க அப்படின்ட்டுலாம் ஒன்றும் சொல்லலை. இது ஒன்று. இப்போ ரெண்டாவது, இப்போ கேள்வி கேட்கக்கூடியவர், 85 கிராம் தங்கம் எங்கள் கேள்வி இருக்குது, இப்போ ஜகாத் கொடுக்கும்பொழுது நாங்கள் காசாக கொடுத்துட்டோம்னு சொன்னால் இருக்கிற காசு போயிடுமே, தங்கத்தை வச்சு என்ன சாப்பிட முடியும்? தங்கத்தை வச்சுட்டு தினக்கும் நமக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கிக்கிட முடியுமா? காசு தானே தேவை. ஸோ அதுக்காக இந்த நேரத்துலையும் காசு கொடுத்தாகணுமா அப்படி அவங்க கேட்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நேரத்தில் நீங்கள் காசு கொடுக்காதீங்க. 85 கிராம் அல்லது 85 கிராமுக்கு மேலே தங்கம் இருக்கு இல்லையா, இப்போ அதில் வந்து எத்தனை கிராம் உங்கள் கையில் இருக்கோ அதில் 2.5% எத்தனை கிராம் வருதுன்னு சொல்லி கணக்கு போடுங்க. ஸோ அந்த கிராமுக்கு ஈக்குவலான சின்ன மோதிரம் ஏதாவது, அல்லது காதில் போடுற இது ஏதாவது, சின்னது ஏதாவது தங்க ஜவுளி எடுத்து அதையே டைரெக்டாக கொடுத்துருங்க. காசை கொடுக்காதீங்க, காசு உங்கள் செலவுக்கு வைங்க கையில், அந்த தங்கத்தை எடுத்து டைரெக்டாக ஜகாத்தாக கொடுத்துருங்க. அப்படி செஞ்சால் அதுதான் ஆக்சுவல் ஜகாத்துடைய வழிமுறை. அறிஞர் பெருமக்கள் என்ன செய்கிறாங்க, டைரெக்டாக கோல்டு கொடுக்க விரும்பலன்னு சொன்னால் கோல்டுக்கு ஈக்குவலான காசை கொடுத்துடலாம் என்பது 2வது ஆப்ஷன் தான். 1st ஆப்ஷன் கோல்டுக்கு கோல்டு. ஸோ அந்த அடிப்படையில் காசுக்கு செலவுக்கு இருக்கட்டும், தங்கத்தை வச்சுட்டு என்ன செய்ய முடியும் இப்போது இந்த லாக்டவுனில் அப்படின்ட்டு அவங்க சொல்ல விரும்புனா, அவங்க டைரெக்டாக கோல்டு கொடுத்துட்டோம், ஆனால் தாமதப்படுத்தக்கூடாது, கொடுத்தே ஆகணும், அதுக்கு மன்னிப்பெல்லாம் இல்லை இந்த லாக்டவுன் என்கிற காரணத்துக்காக.